ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி அதாவது பியூர் சயின்ஸ் சுவாலஜி குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம், கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். இதே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியத்துக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா பியூர் சயின்ஸ் சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் அவைலபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தாலே இருக்கும். ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க, ஏன்னா நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி அண்டு சுவாலஜி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதனால் நான் பாஸ் மார்க் பற்றி எப்பயுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா 15 மார்க்ஸ் தான் நமக்கு. நீங்கள் புக் பேக் கொஸ்டின் ஒரு 4-5 லெசன் மட்டுமே படித்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஸோ சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் அண்ட் பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைங்க சரிங்களா. நீங்கள் வந்து சென்டம் எடுக்கணும்னாலும் சரி, இல்லை உங்களோட ஸ்கோரை கொஞ்சம் வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் எனக்கு வேணும் சார், ஒரு 450, 500, 400க்கு மேலே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பாட்னி அண்ட் சுவாலஜியில் நீங்கள் வந்து அதிகப்படியான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணாலே நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மார்க்ஸ் வந்துடும் சரிங்களா. அதனால் சொல்லக்கூடிய கொஸ்டின் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக படிங்க, அதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து படிச்சுருங்க, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை முக்கியமாக படிச்சுருங்க, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 15 1 மார்க்ஸில் புக் பேக் 1 மார்க்கு தான் ஒரு 10-12 1 மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. மினிமம் 10வது புக் பேக்லேருந்து நமக்கு வந்துடும். ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க்கை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து புக் பேக்கில் இருக்கிற 2 மார்க்கு 3 மார்க்கு சரிங்களா. நம்ம லெசன் வைஸாகவே 2 மார்க் 3 மார்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்கோம், அந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டினு. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய 2 மார்க் பாருங்கள், பட்டிங்னா என்ன, நேம் த எம்ப்ரானிக் மெம்பரேன், ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி, வாட் இஸ் எஸ்ட்ரா குரோமோசோமல் இன்கிரீடியன்ஸ், டிஃபரன்ஸ் நியூக்ளியசைடு அண்ட் நியூக்ளியோடைடு, ஹவு டஸ் நியாண்டதர் மேன் டிஃபர் ஃப்ரம் த மாடர்ன் மேன் இன் அப்பியரன்ஸ், வை டூ யூ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் வேக்சின் அகேன்ஸ்ட் காமன் கோல்டு, ரைட் நோட்ஸ் ஆன் பிரீவர் ஈஸ்ட், எ பர்சன் இன் இன்ஃபெக்டட் பை ஹெச்ஐவி, ஹவு வில் யூ டயக்னாஸ் ஃபார் எய்ட்ஸ் சரிங்களா. இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. ஸோ இது வந்து இன்னொரு இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடியது, ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கிடைச்சதுனாலும் அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க சரிங்களா. அதில் வந்து நம்ம வீடியோஸ் இதெல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பாருங்கள், விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ், ஒய், வாட் இஸ் இன்ஹிபின், ஸ்டேட் இட் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஸ் ஃபியூட்டிசைட் அண்ட் இன்ஃபென்டிசைட், ரைட் சம் சிம்டம்ஸ் ஆஃப் டவுன் சின்ட்ரோம், நேம் த ஆன்டிகோடான் சிஜிஏக்கும் யூஏயுக்கும், வாட் ஆர் வெஸ்டிகல் ஆர்கன்ஸு, டிஃபைன் ஹெமடோபயாசிஸ், எக்ஸ்பிளைன் மேயர் ரோகிடான்ஸ்கி, எக்ஸ்பிளைன் ஒய் இட் இட் நாட் பாசிபிள் டு ப்ரொடியூஸ் வேக்சின் அகைன் காமன் கோல்டு. இது வந்து ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. நீங்கள் இந்த 2 கொஸ்டின் இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல சார் அப்படின்னா, நீங்கள் இந்த 2 கொஸ்டின் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து படித்தாலே உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் மினிமம் எழுதிடலாம். நான் எதுவுமே படிக்கல, நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த கொஸ்டினாவது படிங்க. அதுக்கடுத்து இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம், ட்ரா எ நீட்டல்டு லேபிள்டு டைக்ராம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஹியூமன் ஓவியம், வாட் இஸ் கிரையோ ப்ரிசர்வேஷன், வாட் இஸ் செக்னிமென்ஸு, வாட் காஸ் க்னைல் ஃபில்டர் சின்ட்ரோம், மென்ஷன் இட் சிம்டம்ஸ், எக்ஸ்பிளைன் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், ரைட் எனி 3 கோல்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், வாட் ஆர் த சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தேரி, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பேசிலரி டைசினஸ்ட்ரி அண்டு அமீபாக் டிசென்ட்ரி சாரி, ரைட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பேசிவ் இம்யூனிட்டி, வாட் இஸ் பயோ ரெமடியேஷன், வாட் ஆர் இட் டைப்ஸ். இது வந்து நமக்கு பாட்டனிலுமே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பாருங்கள், ட்ராண்ட் லேபிள் த ஸ்கெச் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம், மென்ஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பொசிஷன் ஆஃப் டெஸ்டி இஸ் இன் ஹியூமன், வாட் இஸ் ரீஜெனரேஷன், மென்ஷன் இட் கைண்டு, வாட் இஸ் கொலாஸ்ட்ரம், ரைட் சிக்னிஃபிகன்ஸ், வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ், ஸ்டாட்டரி பேன் இஸ் இம்போஸ்டு இன் த டெக்னிக்,
டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜிஏஎஃப்டி இசட்ஏஎஃப்டி. வாட் இஸ் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? டிஃப்ரென்ஷியேட் லீடிங் ஸ்டாண்ட் அண்ட் லாகிங் ஸ்டாண்ட். மென்ஷன் த மெயின் அப்ஜெக்டிவ் டு டார்வினிசம். சரிங்களா? அதுக்கடுத்து ஃபைவ் மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் ரெண்டில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸாவது நீங்கள் மினிமம் படிச்சுருங்க. சரிங்களா? ரெண்டு செட்டப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸாவது ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மென்சுரல் டிசார்டர், மென்சுரல் சைக்கிளும் படிச்சுருங்க. ரைட் நோட் ஆன் வேரியஸ் இன்ட்ராயூட்டரின் டிவைசஸ் ஐயூடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டினு. வாட் இஸ் யூஜெனிசிஸ்? எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் யூஜெனிக். லிஸ்ட் அவுட் எனி ஃபைவ் சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிலைசேஷன். ரைட் நோட் அபவுட் எனி ஃபைவ் ஹியூமன் வைரல் டிசீஸ். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோக்ளோபின் வித் நீட் லேபிள்டு டயக்ராம். எக்ஸ்பிளைன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் ஆர் கோபர் கேஸ். ரைட் நோட்ஸ் ஆன் எனி டூ புரோட்டோசோமல் டிசீஸ் வித் காமன்லி அக்கர் இன் ஹியூமன் பீயிங்ஸ். டேபிளெட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் இதர் மெக்கானிசம். அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸை பாருங்கள். ஸோ இந்த பத்து ஃபைவ் மார்க்ஸை படித்தாலுமே உங்களுக்கு வந்து போதுமானதாக கூட இருக்கும். வாட் இஸ் பாத்தினோஜெனிசிஸ்? எக்ஸ்பிளைன் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் அண்டு ஊஜெனிசிஸ் சூட்டபிள் டயக்ராம். ஹவுஸ் எச் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன் பீயிங். ரைட் அபவுட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்ட் அபவுட் ஆட்டோசோமல் அன்யூப்ளாய்டு அண்ட் ஆட்டோசோமல் அண்ட் அப்னார்மலிட்டி இன் ஹியூமன் பீயிங். ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் இம்யூனோக்ளோபின். லிஸ்ட் த காமன் வித்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ். கிவ் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பாசிட்டிவ் எஃபெக்ட், பிரீவர் ஈஸ்ட், பயோ ரெமெடியேஷன். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த யூரே மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஆர்ஜின் ஆஃப் லைஃப். ரைட் எனி காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. சரிங்களா? இது எல்லாமே படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டாப் 20 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். 2 மார்க், 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் அது இப்போ பார்த்த கொஷினாவது நீங்கள் மினிமம் படிச்சுருங்க. ஃபுல் மார்க் எடுக்கிறது ஈஸி, அதை வந்து பயப்பட தேவை. ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்டடி பிளான் இதெல்லாமே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கிடைக்கிறது இல்லை, அதனால் இந்த ஸ்டடி பிளான் இதெல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அடுத்தடுத்த வீடியோலாம் அதெல்லாமே அப்டேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஷின்ஸ் வேணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணும் அண்ட் கம்பாரிசன் கொஷின்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாவது ஒரு 2-3 டிஸ்ட்ரிக் கொஷின் அல்லது 2-3 இயர் கொஷின் படித்தாலுமே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சரிங்களா? மினிமம் மார்க்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதையாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.